Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, factorize 2x square minus 15x plus 27. So, if we factorize 2x square minus 15x plus 27. We will sum the sum. 2x square minus 15x plus 27. This is the same thing. Okay? So, we will do this. Product of the roots kandu pidikkanum, sum of the roots kandu pidikkanum. Product of the roots na 2 into 27. 2 into 27 enna varum? 54 varumla. Nadula irukkiradhu enadhu? Minus 15. Pona example potom la adhe numbers tha sign mattum vera kuduthirukanga. Appa eppadi pananum appdi nam vandu paakka porom seringla. So ipo eppadi pananum paathinga na adhe maari dhaan. So inga vandu sum of product of the roots vandu inga ponnum. Inga enna varanum? Minus 15 nu varanum. அதே மாதிரி தான் ஃபேக்டர்ஸ் என்ன வரும் நான் வந்து 6 9s ஆர் 54 அதை எடுத்துக்கிறேன் 6 ஐயும் 9 ஐயும் ஆட் பண்ணா 15 வந்துருச்சு 6 ஐயும் 9 ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் பிளஸ் 54 வந்துருச்சு இப்போ சைனுக்கு போணும் நம்பர் எடுத்தாச்சு இப்போ சைனுக்கு போணும் சைனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் இருக்குது மைனஸ் எப்போ பண் மைனஸ் இருக்கீங்க ஆனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் 15 வருது ஆனால் மைனஸ் 15 வரணும் நாம என்ன பண்ணுவோம் எப்ப ஆட் பண்ணுவோம் சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணிட்டு அதே சைனை போட்டுக்குவோம் அப்ப சேம் சைனா என்ன அர்த்தம் இங்க இருக்கிற சைனை ரெண்டுத்துக்கும் கொடுத்துறணும்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்ப இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா நமக்கு -15 வந்துரும் இது ஓகே ஆயிருச்சு மறுபடியும் இதையும் செக் பண்ணனும் சைன் கொடுத்ததுக்கு அப்புறம் இதையும் செக் பண்ணனும் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா +54 வருதா மைனஸ் இன்டு மைனஸ் +6 9s ஆர் 54 ரெண்டுமே கால்குலேட் ஆனதுனால இதுதான் இதோட ரூட்ஸ் சரிங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை இது கூட என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம் ஸோ இது கேன்சல் ஆகுது 2 1s are 2 2 3s are 6 ஸோ ஃபேக்டர்ஸ் என்னது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2x² மைனஸ் 15x ப்ளஸ் 27 ஆர் ஃபேக்டர்ஸ் என்னது எக்ஸ் மைனஸ் 3 இன்டு 2x மைனஸ் 9 என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 3 இன்டு 2x minus 9. புரியுதுங்களா எப்படி எழுதணும் சைனோடு எழுதணும் கீழே இருந்து எழுதணும் x minus 3 into 2x minus 9. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ஓகே உங்கள் புக்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா அந்த அந்த மாடலில் போட்டிருக்காங்க நீங்கள் இப்படி போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்படி சொல்லித்தரேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் So thank you so much for watching students. Bye bye.